morning, sir. Good morning. Kanakala auditing aadicha? Yes, sir. இந்த வருஷம் நமக்கு என்ன லாபம் கிடைக்குமா? சுமார் 20 லட்சம் கிடைக்கும் ஆடிட்டர் சொல்றாங்க. வாட்? அவ்வளவுதானா? ஏன் மோகன்ராஜ், ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு 10 லட்சம் கிடைக்குது, அதை நினைச்சு சந்தோஷப்படாம அவ்வளவுதானாங்கிறிய. இப்படி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு ஊரை சுத்துறதே உன் மகளுக்கு வழக்கமா போச்சு. நமஸ்காரம் ஐயா. தரகு, நான் வர்றதுக்கும் ஐயா வந்து சேர்றதுக்கும் நேரம் சரியா இருக்கு. என்ன சொல்றது? அது சரியா? உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை ஏதாவது கவனிச்சீரா? கவனிக்கிறது என்ன, முடிஞ்ச மாதிரி தான். இதை பாத்தீங்களா? பாஸ்கர் எம்ஏ மாகாணத்திலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கிறான். மாப்பிள்ளை எப்படி? பையன் நல்லா தான் இருக்கான். யாரியா பையன்? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க, எல்லாம் நம்ம ஊர் தான். நம்ம ஊரா? ஆமா, நம்ம ஊர்ல நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரே ராஜபார்த்த ரங்கத்துறை, அவருடைய தம்பி. அவன் தம்பியா? ஏயா, ஒரு நல்ல இடத்து பையனை பாரியானா யாரோ ஒரு நாடகக்காரன் சம்பந்தம் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஐயா அப்படி அலட்சியமா நினைக்க கூடாது. ரங்கத்துறை நாடகக்காரனா இருந்தாலும் ஒரு நாணயம் உள்ள மனுஷன். அதோட இப்படி ஒரு படிச்ச மாப்பிள்ள நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தகுதிக்கு சரிப்பட்டு வருமான தான் யோசிக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நம்ம பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன். அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் நீ என்னங்க? ஐயா, இன்னைக்கு அவன் நாடகக்கார தம்பியா இருக்கலாம், நாளைக்கு உங்க மருமகனாயிட்டா அந்தஸ்து தானாக வந்துட்டு போகுது. என்ன சொல்றது? சரி, எதுக்கும் அந்த ரங்கதுரை என்ன வந்து பார்க்க சொல். அப்ப நாளைக்கு குடிச்சு வந்துடுறேன். நீ வர வேண்டாம் ஐயா. உன் லாபத்தையே பெருசா நினைச்சு காரியத்தை முடிக்கிறதுலயே கண்ணா இருப்ப. அவங்கிட்ட நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும், அதுக்கப்புறம் நீ வந்தா போதும். சரி. அவ்வளவு பெரிய லட்சாதிபதி வீட்டு பொண்ணு என் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு எப்படியா சம்மதிச்சாங்க? எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டேன். நீ உடனே நேரம் புறப்பட்டு போய் அவரை பார்த்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு கேளு. வரதட்சணையா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் கேட்க மாட்டேன். நீ கேட்க மாட்டேன், உன் தங்கச்சியை பெண் பார்க்க வந்தவங்க கேட்கிறாங்களே, அந்த கல்யாணம் நடக்க வேண்டாமா? ஆனா நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரன்பா, உன்ன வீட்டுக்காரன் ஒரு புடி பிடிச்சு வைக்க வேணா. அதுக்காக தான் சொல்றேன், ஒரே கல்லுல 2 மாங்கா. ஏன்னா நான் சொல்றது என்ன இருந்தாலும் மரதட்சணை கேட்கறது நல்லா இல்லையா? நீ ஒண்ணு இல்லாத இடத்துலயே இறக்கம் இல்லாம கேக்குறாங்க, இருக்கிற இடம்தானே, கேட்கறதுல என்ன தப்பு? என்ன நான் சொல்றது? அட தைரியமா புறப்படுப்பா. வாங்க வாங்க ஐயா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. உட்காருங்க. வாங்க மிஸ்டர் ரங்கதுரை. வணக்கம். உட்காருங்க. இவர் மிஸ்டர் மோகன்ராஜ், என்னுடைய பார்ட்னர். ரமையா, காஃபி கொண்டா? வேண்டாங்க, நான் காஃபி டீ எல்லாம் சாப்பிடுறது. அப்படியா? இல்லைங்க, நான் சிகரெட் பிடிக்கிறேன். நல்ல பழக்கம். நீங்க இப்படி, உங்க தம்பி எப்படியோ? தங்க கம்பிங்க, ரொம்ப புத்திசாலி. 1ஆம் கிளாஸ்ல இருந்து இது வரைக்கும் 1 கிளாஸ்ல கூட ஃபெயிலே ஆனது கிடையாது. அதுதான் இவ்வளவு சீக்கிரத்துல எம்ஏ பாஸ் பண்ணியிருக்காரு. யாரு? இவர் தம்பியா? ஏங்க, எங்க தம்பி எல்லாம் பாஸ் பண்ண கூடாதா? சாதாரண எம்எல்ஏங்க, சென்னை மாகாணத்திலேயே முதல் மாணவனா பாஸ் ஆயிருக்கான். அதுதான் இவ்வளவு பெரிய இடத்து சம்பந்தம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சம்பந்தமா? ஆமா மோகன்ராஜ், நம்ம அலமேலுவே இவர் தம்பிக்கு கொடுக்கறதா முடிவு செஞ்சிருக்கிறேன். அது விஷயமா பேசத்தான் இவரை வர சொன்னேன். அப்ப நான் வரேன். என்ன அதுக்குள்ளார புறப்பட்டுட்டேன்? இது உங்க குடும்ப விவகாரம், உங்களுக்குள்ள 1000 இருக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர்றேன். தரகர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்றேன். அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து தம்பியை கூட்டிட்டு வந்து பொண்ணை பாருங்க. அது இருக்கு, அவ பார்க்க வேணாம், நான் பொண்ணை பார்த்து என்ன போதும். இருந்தாலும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டா திருப்தியா இருக்கும் பாருங்க. ஊர் உலகம் மாதிரியா நான் என் தம்பியை வளர்த்து வச்சிருக்கேன். ராமனுக்கு லட்சுமணன் எப்படியோ அத மாதிரி இந்த ரங்கதுரைக்கு பாஸ்கர். நான் உட்காருன்னா உட்காருவான், எழுந்திரினா எழுந்திரிப்பான், கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நீங்க பொண்ணு வர சொல்லு. மீனாட்சி, அட்டே ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டியா? இல்லைங்க, ஆண்டிப்பட்டியில எங்க அக்கா மக ஒரு பொண்ணு இருக்கு, அதே மாதிரி உங்க பொண்ணு இருக்குன்னு சொல்ல வந்தேன். எப்படி பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
என் தம்பி உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றது உங்களுக்கு பெருமைன்னு இது வரைக்கும் நினைச்சுட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வர்றது எங்களுக்கு தான் பெருமைன்னு. அப்ப கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னங்க? கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ள எங்க வீட்டோட தான் இருக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. அவனுடைய படிப்புக்கு அவன் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும். அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அதுல ஒரு கண்டிஷன் இருக்குங்களே. என்ன அது? பெரிய விஷயம், உங்களால முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு 10,000 ரூபாய் உங்களால கொடுக்க முடியுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்தாங்க 10,000. போதுமா? ஐயா, நான் பணத்துக்காக உங்ககிட்ட வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். அவங்க 10,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்க. அதனால தான் அந்த பணத்தை நான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன மன்னிச்சுறீங்களா? அதனால என்ன பரவாயில்ல. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலே தம்பியோட கல்யாணம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. என் தங்கச்சிய வாட வச்ச புண்ணியம் உங்களை தான் சார். புண்ணியம் வர்றது இருக்கட்டும், இது கல்யாணம் விஷயம். ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா இப்பவே சொல்லிடணும். அப்புறம் அப்படி இப்படின்னு வார்த்தை புரண்டு பேசினா எனக்கு பிடிக்கா. அண்டர்ஸ்டாண்ட் ஐயா? நாக்கு இருக்கிறது வாக்க காப்பாத்ததா. உயிரே போனாலும் சொன்ன சொல் மாற மாட்டான் இந்த ரங்கதுரை. மிஸ்டர் ரங்கதுரை, இத மறந்துட்டு போறீங்களே. ஆமா ஹாய், ஐ அம் சாரி, கொஞ்சம் லேட்டா போச்சு. பரவாயில்ல, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலயே ஒரு இன்பம் இருக்கத்தான் செய்யுது. இனிமே அதுக்கு அவசியம் இருக்காது. என்ன, இன்னைக்கு நைட் நான் மூணார் போறேன். திரும்பி வரும்போது நல்ல முடிவோடு வருவேன். என்ன திடீர்னு ஊருக்கு புறப்படுறீங்க? ஒண்ணு இல்ல, அவசரமா புறப்பட்டு வான அண்ணன் தந்தி அடிச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் நீலமலை ஸ்டேட்ல ஒரு 3,000 ஏக்கர் காபி தோட்டம் விலைக்கு வருது. அது என் பேருக்கு வாங்க போறதா லெட்டர் எழுதினாரு. அது விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட உங்க அண்ணன் கிட்ட நம்ம விஷயத்தையும் நிச்சயமா சொல்லத்தான் போறேன். கூடி சீக்கிரம் இந்த கழுத்துல தாலி கட்டத்தான் போறேன். எனக்கு ஒரு தம்பு குடுறா. தினமும் நீங்களே குடிக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் குடுங்கடா, ரொம்ப ஆசையா இருக்குதுடா. சின்ன பையன்டா, சிகரெட் குடிக்கப்படாது, தப்பு. குடுக்கலன்னு வாத்தியார் சொல்லி விடுவேன், தெரியுமா? அட ராமண்ண, நீதான் கொடுத்து தோறையே. பாத்தியாரையா, சிகரெட் பிடிச்சா உடம்பு கட்டிடும். நான் சிகரெட் பிடிக்கிறேன்டா. ஏண்டா பாத்தியாருக்கே புத்தியா சொல்றீங்க? நான் சொன்னதை நம்ப மாட்டீங்களே. நீங்களே நேர்ல பாத்தீங்களா? பட்டி இத குறி இந்த பயல தோல ஊறி. பாத்தியாரையா, உங்க கையால அடிங்க, நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா இவன் கையால அடிக்க சொல்லாது. எதிரி பெரிய மனுஷன், உங்களுக்கு வேற ஏற்றிட்டா ஜைந்தக்கா சொல்றீங்க? இப்ப சொல்லுங்கடா, இட்லி நீமா சொல்ற. உங்களுக்காக குங்கும பூ போட்டு சூடா பால் காய்ச்ச சொல்லிருக்கேன். கோடாங்க, நீ அவனுங்களை அடிக்கும் போது ஜெய் ஜக்குன்னா, இப்ப நீ சொல்லும் போது அந்த பயிருக்கு ஜெய் ஜக்குன்றானுங்க. அது என்ன ஜெய் ஜக்? நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் ஆமா போடுறேன்னா, அதனால என்ன ஜால்றான்னு சொல்லி கிண்டல் பண்றானுங்க. ஒன்னையா